பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். பதற வேண்டாம், எங்களை காப்பாற்றாத கடவுள் இனிமேல் எதற்கு என்று ஆண்டாண்டு காலமாக தாங்கள் வணங்கி வந்த கோவிலை சிலையை அடித்து நொறுக்குகிறார்கள் மேற்கு வங்க மாநில இந்துக்கள். காரணம், மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்த கையோடு தாடகையாக உருமாறி மேற்கு வங்க மாநிலமெங்கும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இதுவரை 11 பாஜக தொண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பல பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். பாஜக அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜகவுக்கு வாக்களித்த பகுதி மக்களின் வீடுகள் தரை மட்டமாக்கப்பட்டு வருகின்றன. மேற்கு வங்க அரசு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க அரசு மட்டுமல்ல, மத்திய அரசும் கண்களை கட்டி கொண்டிருக்கிறது. பிற்பும் மாவட்டத்தில் 400 பகுதியில் உள்ள இந்துக்களின் குடும்பங்களின் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. உடனடியாக ராணுவத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த சொப்பன் தாஸ் குப்தா என்பவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தங்களுடைய உயிரை காப்பாற்ற ஆயிரக்கணக்கான இந்துக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வருகின்றனர் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 4000 மேற்பட்ட பாஜக ஆதரவாளர்களின் வீடுகள், 100 மேற்பட்ட இந்துக்களின் கடைகள் எரிக்கப்பட்டுள்ளன. வன்முறை கும்பல் தாக்குதலில் இருந்து தனது மகனின் உயிரை காப்பாற்ற முயன்ற வயதான தாய் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி பல தரப்பட்ட செய்திகள் வெளிவருகின்றன. இந்த நிலையில் பாஜக தொண்டர்கள் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் நடத்தி வரும் வன்முறை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து புதன்கிழமை நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக அறிவித்துள்ளது. இது போதுமா என்றால் நிச்சயம் போதாது. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநாட்ட மம்தா பானர்ஜி பதவியேற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். தற்போதைய மேற்கு வங்க காபந்து அரசை மத்திய அரசு நேரடியாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதோடு அமைதியை நிலைநாட்ட இராணுவத்தை அனுப்பி வைக்க வேண்டும். அதைவிடுத்து வழக்கமான முறையில் மாநில அரசிடம் அறிக்கை பெறுவது, ஆளுநரிடம் அறிக்கை பெறுவது, மாநில அரசுக்கு எச்சரிக்கை விடுவது என்ற அளவில் மட்டுமே மத்திய அரசு இருந்தால் பலம் பொருந்திய மோடியும் அமித்ஷாவும் முதுகெலும்பு இல்லாதவர்களாகவே கருதப்படுவர். நன்றி.